இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா விண்டோஸ் பேசிக்ஸ். ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் விண்டோஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் விண்டோஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ விண்டோஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஓஎஸ். ஸோ ஓகேவா, அந்த ஓஎஸில் சாஃப்ட்வேர்ஸும் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் சொல்லுவோம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கனாக்கா உங்கள் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கனாக்கா சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளுடைய சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ப்ரீடிஃபைன்டாக நிறையா சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சிஸ்டமில் அவங்களே டிஃபால்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதில் டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னா என்னென்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம சாஃப்ட்வேர் சொல்லுவோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை ரன் பண்ணவே முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அனதர் ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டைலில் நம்மளுடைய விண்டோஸ்னால் என்ன, விண்டோஸ் என்ன பண்ணுன்றதை பார்ப்போம். ஓகே, ஒரு ஸ்டார்ட் பட்டன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டார்ட் பட்டன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக நம்மளுடைய ப்ரோக்ராம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு ஸ்டார்ட் பட்டன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் பட்டன் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வரும் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் ப்ரோக்ராமை வந்து நம்ம அட் அ டைமில் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா இது ப்ரோக்ராமை ஈஸியாக ஓப்பன் பண்ணி ரன் பண்ண நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சொல்லிட்டேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அனதர் ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்போ விண்டோஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அதுதான் நம்ம வந்து ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓஎஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது, மேனேஜ் பண்ணுது உங்களுடைய கம்ப்யூட்டர். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து லாங்குவேஜாக ஹார்ட்வேர்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து டுகெதர் பண்ணியிருக்கு. அதாவது உங்களுடைய எல்லா பார்ட்ஸையும் எங்கே வந்து சிஸ்டமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கம்ப்யூட்டர்லையுமே ப்ரீடிஃபைன்டாக உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா இந்த ஓஎஸ்ஸை நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது ஷார்ட்டாக கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா இதில் பிக்சர் ஐகான்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கம்ப்யூட்டர் கூட. ஸோ இதனால் அதை என்ன சொல்கிறாங்கனாக்கா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதாங்க நான் சொன்னது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இது விண்டோஸோடைய ஒரு ஐகான். ஓகே, நெக்ஸ்ட்டு விண்டோஸ் டெஸ்க்டாப். ஸோ விண்டோஸ் டெஸ்க்டாப்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, த விண்டோஸ் டெஸ்க்டாப் இஸ் எ ஓப்பனிங் ஸ்க்ரீன் இன் விண்டோஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்க்ரீனாக உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா டூல் பார், சாரி டாஸ்க் பார், ஐகான், ஸ்டார்ட் பட்டன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார், ஐகான்ஸ், ஸ்டார்ட் பட்டன் இது இருக்கும். ஓகே, டாஸ்க் பார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பார் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய பாட்டம் ஆஃப் த விண்டோவில் இருக்கும், டெஸ்க்டாப் விண்டோவில் பாட்டமில் இருக்கும். இதில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஸ்டார்ட் பட்டன். ஸோ இதுதான் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். குயிக் லான்ச் ட்ரே இருக்கும், அப்புறம் சிஸ்டம் ட்ரே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிளாக் இருக்கும், பட்டன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கனாக்கா இது வந்து ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா ஐகான்ஸ். ஸோ ஐகான்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஐகான்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிக்சர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஐகான் சொல்லுவோம். இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ரோக்ராம் இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த ஐகானை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் எண்டில் இருக்கும், உங்களுடைய டாஸ்க் பாரில் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெனியூஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் விண்டோஸ் டெஸ்க்டாப் நம்ம பார்க்குறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்க்ரீனே உங்களுக்கு வந்து விண்டோஸ் டெஸ்க்டாப் தான். இதில் பார்த்தீங்கனாக்கா மூணு கன்டைன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்க் பார், இன்னொன்று ஐகான்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார். ஸோ டாஸ்க் பார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாட்டமில் இருக்கும், ரெக்டாங்குலர் பார் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரோக்ராமை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐகான்ஸ் இருக்கும். ஐகான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிக்சர்ஸாக இருக்கும். இதுவும் உங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், பிக்சர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மெனுஸும் ப்ரோக்ராம்ஸும் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் டெஸ்க்டாப். ஓகே, விண்டோஸ் டெஸ்க்டாப் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐகான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஸ்மால் பிக்சர்ஸ்லாம் இருக்குது, அதை தான் ஐகான் சொல்லுவோம். இப்போ இங்கே கம்ப்யூட்டர் அப்படின்னுக்கு தான் ஒரு ஸ்மால் பிக்சர் தானே, ஒரு சின்ன பிக்சர் தானே, அது அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸ்டார்ட் மெனு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த தான் ஸ்டார்ட் மெனு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிறையா மெனுஸ் இருக்கும், அதாவது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் உள்ளே இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கும். இது வந்து ஸ்டார்ட் மெனு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் ப்ரோக்ராம் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சர்ச் பாக்ஸ் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வேணும், அது சரியாக தெரியல டக்குன்னு நமக்கு வேணும் எடுக்கணும்னாக்கா இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு சர்ச் பாக்ஸில் அந்த வேர்டிங்ஸோ இல்லை அந்த ப்ரோக்ராமோ உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம், விண்டோஸோடைய ஸ்டார்ட் பட்டன். அப்புறம் நெக்ஸ்ட்டு குயிக் லான்ச் ட்ரே அது சொன்னேன் இல்லையா. ஸோ இது தான் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் இன்டர்நெட்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது தான் அந்த டாஸ்க் பார் நான் சொன்னேன் இல்லையா, ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும், பார் ஒன்று இருக்கும், பாட்டமில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த டாஸ்க் பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ட்ரே. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டெஸ்க்டாப். ஸோ இது ஃபுல்லாகவே டெஸ்க்டாப் தான், இதை டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் விண்டோஸோடைய டெஸ்க்டாப். இப்படி தான் ஒரு விண்டோஸ் இருக்கும், அதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மாதிரி தான், உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வே. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கோம். ஐகான், ஸ்டார்ட் மெனு, சர்ச் பாக்ஸ், ஸ்டார்ட் பட்டன், குயிக் லான்ச் ட்ரே, டாஸ்க் பார், சிஸ்டம் ட்ரே, நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். விண்டோஸ் டெஸ்க்டாப். ஓகே, விண்டோஸ் டெஸ்க்டாப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் டெஸ்க்டாப் பார்த்தீங்கனாக்கா இது வந்து ஓப்பனிங் ஸ்க்ரீன், ஆல்ரெடி நான் இப்போ காமிச்சேன் இல்லையா அதுதான் அது. டாஸ்க் பார்னால் என்ன, ஐகான்னா என்ன, ஸ்டார்ட் பட்டன்னா என்னன்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த மை கம்ப்யூட்டர் விண்டோ. இப்போ நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டர் விண்டோக்குள்ளே போயிட்டீங்க, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ஐகான். ஸோ இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதுக்கு முன்னாடி, சாரி இது பேக்வேர்ட் இது ஃபார்வர்ட். ஓகே, இப்போ நீங்கள் பேக்வேர்ட் நினச்சிங்கனாக்கா இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபைல்ஸ் இருந்ததோ நீங்கள் அதை வியூ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கனாக்கா இதுக்கப்புறம் ஏதாவது நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா அட்ரஸ் பார் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த பாத், நம்மளுடைய அட்ரஸ் பார் பாத். இதில் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறீங்களோ ஃபைலை அந்த பாத் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ மை கம்ப்யூட்டரில் போயிட்டு விண்டோஸ்க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் சி போயிட்டு இப்படி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த பாத்து தான் உங்களுக்கு இந்த இடத்துல அட்ரஸ் பார்த்தா உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா
கமெண்ட் பார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட்டில் பார். இது ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா விண்டோஸ் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார். இந்த டைட்டில் பாரில் பார்த்திங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ க்ளோஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன். ஸோ க்ளோஸ்னாக்கா நீங்கள் இதை ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ்னால் பெருசாகிறது, மினிமைஸ்னால் கொஞ்சம் சின்னதாகி பார்க்குறது. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் பாரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர்ச் பாக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஏதோ டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒரு ஃபைலையோ சேவ் பண்ணுறீங்க, இல்லை வந்து அது சீக்கிரமாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணுனாக்கா இந்த சர்ச் பாக்ஸில் அந்த ஃபைலோடைய நேமை நீங்கள் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வியூ பட்டன். இது வந்து வியூ பண்ணுறதுக்காக. ஸோ சின்ன சின்ன ஐக்கான்ஸ் இருந்தனா பெருசாகி பார்க்குறது, ஸ்க்ரீனை ஃபுல்லாகி பார்க்குறதுக்கெலாம் இந்த வியூ பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் பிளான். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், எத்தனை எம்பியில் மெமரி ஸ்டோர் ஆகிருக்கு, என்ன பாத்தில் இருக்குன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேவிகேஷன் பிளான். ஸோ இது பார்த்திங்கனாக்கா என்னென்ன கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன பாத்தெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் எலமெண்ட். ஓகே, இந்த விண்டோஸ் எலமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விண்டோஸ், செகண்ட் ஒன் வந்து மெனு பார், மெனு, டைட்டில் பார். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணலாம் நம்ம, ரீசைஸும் பண்ணிக்கலாம் நம்ம, இதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெனு பார். இந்த மெனு பார் பார்த்திங்கனாக்கா டைட்டில் பாருக்கு கீழே இருக்கும், இது வந்து வேர்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இந்த சம் மெனுஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு வேர்டுமே உங்களுக்கு நிறையா மெனுஸை வந்து கிளிக் பண்ணி காமிக்கும். எல்லா விண்டோஸ்லையுமே இருக்காது, சம் விண்டோஸில் மட்டும்தான் இந்த மெனு பார் இருக்கும். ஓகே, மெனுஸ் பார்த்திங்கனாக்கா மெனு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சாய்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு மெனுவில் பார்த்தீங்கனாக்கா ஒரு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸ் இருக்கும், இல்லை நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம வந்து மெனுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட்டில் பார். டைட்டில் பார் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கும், டாப் ஆஃப் த விண்டோவில் உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கு இல்லையா, அதோடைய நேம் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த டைட்டில் பார் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். மினிமைஸ், மேக்ஸிமைஸ், ரீஸ்டோர் அண்ட் க்ளோஸ் பட்டன். ஓகே, இதில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பாரில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3 பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னாக்கா மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ். ஸோ இதுதான் அந்த பட்டன்ஸ், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், ரீஸ்டோர் அண்ட் க்ளோஸ். ஸோ மினிமைஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுடைய விண்டோவை வந்து பார்த்திங்கனாக்கா மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி க்ளோஸ் பண்ணி அது கீழே வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டிஸப்பியராக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபுல் ஸ்க்ரீனாக பெருசாகி காமிக்கிறது தான் மேக்ஸிமைஸ் சொல்லுவாங்க. ரீஸ்டோர் பார்த்திங்கனாக்கா ஒரிஜினல் சைஸ் என்னவோ இருக்குவோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். க்ளோஸ்னாக்கா நம்மளுடைய விண்டோஸை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், எனக்கு வேணாம் அப்படின்னாக்கா க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த க்ளோஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா த கம்ப்யூட்டர் விண்டோ. ஸோ கம்ப்யூட்டர் விண்டோவில் பார்த்திங்கனாக்கா 7 ஸ்லைட்ஸ் இருக்குது இதில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரை பற்றி கண்டென்ட்டை உங்களுக்கு சொல்லும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இதில் ஏ வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்திங்கனாக்கா ஃப்ளாப்பி ட்ரைவ், அண்ட் லெட்டர் சி என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ஹார்ட் ட்ரைவ். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்திங்கனாக்கா கண்டென்ட்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கனாக்கா 2 லெட்டர்ஸ் இருக்குது, ஏ அப்புறம் வந்து சின்னு இருக்கும். ஏ என்னத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பி ட்ரைவ். நெக்ஸ்ட்டு சி என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்ரைவை வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ.